வணக்கம் நண்பர்களே, தேவகானம் டெக்கிலிருந்து நல்ல முத்து பேசுகிறேன். இன்று நாம் காண இருப்பது ஆரியூரிலே உள்ள முத்துச்சாமி திருக்கோவிலைத்தான் காண இருக்கின்றோம். இந்த கோவில் வேண்டுவன் குலத்தினருக்கான குலதெய்வமாகும். இந்த கோவிலே பிரதான தெய்வமாக செல்லாண்டியம்மனும் காவல் தெய்வமாக முத்துச்சாமியும் மதுரை வீரசாமியும் அருள் பாலிக்கின்றனர். ஆரியூர் முத்துச்சாமி கோவில் என்று சொல்வதற்கு காரணம், எப்பொழுதுமே குலதெய்வம் என்று சொன்னால் அது பெண் தெய்வமாகத்தான் இருக்கும். அதற்குடைய காவல் தெய்வமாக ஆண் தெய்வங்களை சொல்வார்கள். அந்த ஆண் தெய்வங்களைத்தான் நாம் பிரதானமாக சொல்வோம். அந்த வகையிலே இங்கே கருப்பண்ணசாமி அருள் பாலிக்கின்றார். அதைத்தான் முத்துச்சாமி திருக்கோவில் என்று கூறுகின்றனர். இந்த இடத்திலே மதுரை வீரசாமியும் அருள் பாலிக்கின்றார். வாருங்கள் நண்பர்களே, நாம் இந்த கோவிலினுடைய உட்பிரகாரத்தை சுற்றியும் அம்மனினுடைய தரிசனத்தையும் காண்போம். கன்னிமூலையிலே கன்னிமூல கணபதியும் அதே இடத்திலே வடக்கு நோக்கி, அதாவது கோவிலுக்கு பின்பாகத்திலே சப்த கன்னிமார்களும் கோவிலினுடைய வடகிழக்கு பகுதியிலே முத்து, அதாவது இவர் வெண்டுவன் குலத்தினரினுடைய குலதெய்வமாகிய வெண்டுவன் குல கவுண்டர் சுவாமியும் அதே இடத்தில் வேட்டக்கார சாமியும் அருள் பாலிக்கின்றனர். இந்த இடத்திலே அதாவது முத்துச்சாமி திருக்கோவில் வெண்டுவன் குலத்தினருக்கான காணியூராக சொல்லப்படுகிறது. ஆதி காணியூர் என்று சொல்லப்படுவது இந்த ஆரியூர் தான். அதற்கு அடுத்து மண்மங்கலமும், அதே போன்று சேலம் மாவட்டத்திலே உள்ள கொங்கூரும் வெண்டுவன் குலத்தினருடைய ஆதி காணியூர்கள் என்று சொல்லப்படுகின்றது. வெண்டுவன் குலத்தினருடைய சிறப்பை தெரிய வேண்டும் என்று சொன்னால் நமது தேவகானம் டெக்கிலே வெண்டுவன் குல வரலாறு நாம் இட்டுள்ளோம். அதை பார்த்து நீங்கள் கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வெண்டுவன் குலத்தினருடைய அதாவது காணியூர் கோவில்களை பற்றிய நமது தேவகானம் டெக்கிலே முன்பே இரண்டு கோவில்களை பற்றி நாம் இட்டுள்ளோம். ஒன்று கொல்லங்கோவில் வெண்டுவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த கந்தசாமி பாளையத்திலே அருள் பாலிக்கின்ற சடையப்ப சாமி, அதாவது சடையப்ப சாமி திருக்கோவிலையும் பெரியசாமி கோவில் என்றும் சொல்வார்கள், அந்த சடையப்ப சாமி திருக்கோவிலை இட்டுள்ளோம். அதே போன்று அருங்கரையம்மன் கோவில் பதிவையும் நமது தேவகானம் டெக்கிலே இட்டுள்ளோம். இதுபோன்று இந்த வெண்டுவன் குலத்தினருக்கு குலதெய்வமாக 10க்கும் மேற்பட்ட கோவில்கள் உள்ளது. 10க்கும் மேற்பட்ட குலத்தினர் தங்கள் தனித்தனி அதாவது குலதெய்வங்களை காணியூர்களாக கொண்டு உள்ளனர். அந்த வகையிலே இன்று நாம் பார்ப்பது ஆரியூர் வெண்டுவன் குலத்தினருடைய இந்த மத செல்லாண்டியம்மன் திருக்கோவிலைத்தான் காண இருக்கின்றோம். செல்லாண்டியம்மனை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பொதுவாகவே கொங்கு வெள்ளாள கவுண்டரனுடைய பொதுவான குலதெய்வம் மதுக்கரை செல்லாண்டியம்மன். இந்த மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோவிலிலே இருந்து எடுத்து பிடிமன் எடுத்து வந்துதான் அந்தந்த பகுதியிலே செல்லாண்டியம்மன் திருக்கோவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. உங்களுக்கு நான் பல்வேறு வீடியோக்களிலே இந்த செல்லாண்டியம்மன் திருக்கோவிலை பற்றிய மதுக்கரை செல்லாண்டியம்மனை பற்றி நான் சிறப்பாக கூறியிருப்பேன். செல்லாண்டியம்மன், அதாவது மதுக்கரை செல்லாண்டியம்மன் வரலாறையும் நான் ஒரு வீடியோவாக இட்டுள்ளேன். தேவைப்படுபவர்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். Thank you.
இந்த இடத்திலே மதுக்கரை செல்லாண்டியம்மன் நான்கு திருக்கரங்களுடன் காட்சி தருகின்றார். மூன்று திருக்கரங்களிலே ஆயுதங்களை ஏந்தியும் ஒரு திருக்கரத்திலே அன்னத்தை ஏந்தியும் காட்சி தருகின்றார். Thank you.
என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, மறக்காம தேவகானம் டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.